வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடில் என்ன வீடியோனா, ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள மீதமுள்ள படத்தை பார்ப்போம். இது கனவு பழித்தது. இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, லெட்டர் எழுதுறது எப்படின்னு இருக்குது. அது கீழே வந்தீங்கன்னா, நம்ம ஏழாம் வரி படத்தில் ஸ்ருதிகாசன் சூர்யாட்ட சொல்லுவாங்க, டிஎன்ஏ ரிசர்ச் பற்றி அந்த காலத்தில் போய் தருமன் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காருன்னு. அந்த புத்தகத்தை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் இதில் உள்ள வரிகளை பார்த்தா அது உண்மைன்னு நம்ம நம்பலாம். இதில் பாருங்கள், போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவனின் காயத்தை வெந்நீர் ஊசியால் தைத்த செய்தி. அதாவது தையல் போடுறத பற்றி 18-10 புத்தகத்தில் அப்போவே கூறியிருக்காங்க. சுறாமின் தாக்கிதல் ஏற்பட்ட புனை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினையிலும் கூறப்பட்டிருக்கு. அதோடய வரிகள் கூட இந்த இருக்கு பாருங்கள், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு 18-10. நம் தமிழ் அறிஞர்கள் அப்போவே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறத பற்றி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா, இலக்கணம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருன்னு பார்த்துருவோம். மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம், அவர் தமிழ் மொழியில் பயின்றவர், தமிழ் மீடியம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன். இவங்கெல்லாம் தமிழ்லேயே படித்து பெரிய தலைவர்களானவர்கள். தமிழ் எழுத்துக்களின் வகைகளை பார்ப்போம். இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து 5. அது கேட்கலாம், நம்ம போலீஸ் எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஸ்டின். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இது அடிப்படையானது. உயிரெழுத்துக்கள் 12, என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த எழுத்துக்கள்லாம் குறி ஒழிக்கும், அதனால் இது குரல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நீண்டு ஒழிக்கிறதுனால நெடில் எழுத்துக்கள், அதை நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே தெரியும் எதை இது குரல் எழுத்து நெடில் எழுத்துக்கள்னு. இப்போ மாத்திரையை பார்ப்போம். குறி ஒழிக்கிற எழுத்துக்கள் பூராமே ஒரு மாத்திரை அளவு இருக்கும். நெடில், அதாவது நீண்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் பூரா 2 மாத்திரை இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மெய்யெழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை தான். இதை மட்டும் ஆவிச்சுக்கிறங்க, நம்மளுக்கு கேட்கலாம். உயிரெழுத்துக்களுக்கு மாத்திரை எத்தனை? உயிரெழுத்துக்களுக்கு மாத்திரை வந்து அது குறில இருந்துச்சுன்னா ஒரு மாத்திரை, நெடில இருந்துச்சுன்னா 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் வந்து இக்க இங்க இச்சு 18 எழுத்துக்கள், அது பூராமே அரை மாத்திரை தான். அடுத்ததாக வல்லினம், மெல்லினம், இடையினம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வல்லினம் வந்து கசட தபர, மெல்லினம் வந்து கங்கின நம்மன, இடையினம் யாரில் வளலை. அதில் வந்து நம்ம இக்கு இச்சு இட்டு இத்து இப்பர் அப்படி, நம்ம கசட தபர கங்கின நம்மன யாரில் வளலை அப்படி யாவும் வச்சுக்கிறணும். ஆனால் மேலே புள்ளி வரும், அதை மறந்துடாதீங்க. இந்த மேயெழுத்துக்களுக்கு ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உயிர்மை, உயிர்மை எழுத்து 11, உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவே உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில், உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து அக், அதுக்கு வந்து அரை மாத்திரை, இது தெரிஞ்சிச்சு, இதை கேட்கலாம். ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு கேட்டால் அரை மாத்திரை, அவ்வளோதான் இந்த படத்தில். இன்றைக்கி வீடியோ போதும், நான் சுருங்கவே சொல்கிறேன். ரொம்ப லென்த்து வீடியோ வந்தால் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்ப்போம். இனிமேல் நாளைக்கான வீடியோ அறிவியல் புத்தகத்துலேருந்து பார்ப்போம். 6வது புத்தகத்துலேருந்து அறிவியல், நம்ம தமிழ் அறிவியல் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி பார்ப்போம். ஒரே சப்ஜெக்டே தொடர்ந்து பார்க்க வேண்டாம். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் சயின்ஸ் புத்தகத்தில் அளவீடுகள், பன்னாட்டு அளவுமுறை, இதிலிருந்து கேள்விகள் நிறைய வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா, சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, காலம் அதுக்கு கண்டுபிடிக்கிறது கணக்கிடுறது, அதை பற்றி தான் இருக்குது. இந்த படத்தை நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக உள்ளதுன்னு நினைக்கிற, வாழ்வில் முன்னேற நினைக்கிற உள்ளங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி.